வணக்கம், இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்குகள் பாகம் 44. நாங்கள் எதற்காக இசை கற்கின்றோம்? எங்களோட பிள்ளைகளை நாங்கள் எதுக்காக இசை கற்பிக்கின்றோம் என்று பார்த்தால், எங்களுக்கு வேற வேற பதில்கள் கிடைக்கக்கூடும், வேற வேற நோக்கங்களை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடும். எங்களோட பிள்ளை நல்லாக பாட வேண்டும், எங்களோட பிள்ளை இன்னொரு சாராரின் நோக்கம், இன்னொரு பெற்றோரின் நோக்கம், எங்களோட பிள்ளை ஸ்டேஜில் ஏறி பாடி பல பாராட்டுதல்களை வாங்க வேண்டும், இன்னும் ஒரு சாரார் என்னுடைய பிள்ளை தமிழ் பாடல்களை பாடுவதன் ஊடாக, இசை ஊடாக தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் மொழியிலே சரளமாக பாட, அதன் மூலம் சரளமாக பேசுவதற்கு பழகி கொள்ள வேண்டும், அதற்காக இசை கற்பிக்கின்றேன். இன்னும் ஒரு சாரார், என்னுடைய பிள்ளை மேடையிலே எல்லாம் ஏறி பாட வேண்டாம், நன்றாக படித்து நன்றாக டிஸ்டிங்ஷன்ல சர்டிபிகேட் வாங்கி ஃப்ரேம் போட்டு நல்ல வடிவா நான் சுவரிலே மாட்டி அழகு பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சாரார், நான் சிறுவயதிலே இசை கற்க ஆசைப்பட்டேன், என்னை எனது பெற்றோர் அதை படிக்க விடவில்லை, இதை படித்து வீணாகி போய் விடுவாய், விஞ்ஞானம் கணிதம் இப்படியான பாடங்களை கல் அல்லது அக்கவுண்டிங் இப்படி கல்விகளை கற்று அந்த பதவிகளுக்கு வந்து நன்றாக உழைக்க வேண்டும் என்று என்னை படிப்பதை தடுத்து விட்டார்கள். நான் அந்த ஆசையை என்னுடைய பிள்ளைகள் மூலம் நிறைவேற்றுகின்றேன். இன்னும் ஒரு சாரார், பிள்ளை ஆசைப்பட்டது அதனால் ஆனதாலே விட்டேன் மியூசிக் படிக்கிறதுக்கு. இன்னும் ஒரு சாரார், டிஸ்டிங்ஷன் எடுக்கவும் தேவையில்லை, என்னுடைய பிள்ளை மேடையில் ஏறி பாடவும் தேவையில்லை, இந்த ஃபேஸ்புக் யூடியூப்ல எதிலையும் பாடவும் தேவையில்லை, ஒரு அறிவுக்கு இசையையும் தெரிந்து வைத்திருக்கட்டுமே என்று இசை கற்க விட்டேன். இப்படி பல பதில்களை பல நோக்கங்களை நாங்கள் இசை கற்க எங்களுடைய குழந்தைகளை ஒரு இசை ஆசானிடம் அனுப்பும் போது நாங்கள் எங்களுடைய மனதுக்குள்ளே வைத்திருப்போம். இவற்றிலே எங்களினுடைய ஆசைகள் தேவைகள் நோக்கங்களை நிச்சயமாக நாங்கள் தான் நிறைவேற்றியாக வேண்டும். ஆகவே சொல்லப்பட்டவற்றுள் எதுவும் தவறில்லை, இருந்தாலும் உண்மையில் இசையை ஏன் கற்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் என்று பார்த்தால், இன்னும் ஒரு சாரார் அல்லது இசை ஆசிரியர்கள் இசையை கொஞ்சம் கற்று தேர்ந்தவர்கள், ஒருவேளை பாட முடியவில்லையாயினும் இசையை பற்றிய புத்தகங்களை படித்து அறிவினை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுடன் இசையாளர்களுடன் கலந்து பேசி அவர்களின் அறிவுகளை கொஞ்சம் பெற்று வைத்திருப்பவர்கள், இசை படித்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அமைதி ஏற்படும், சாந்தம் ஏற்படும், ஒரு மற்றவர்களோடு பழகும் போதும் பேசும் போதும் எடுத்தறிந்து அல்லது விட்டறிந்து பேசுகின்ற பழகுகின்ற குணங்கள் குறைந்து போகும், இல்லாமல் போகும் என்று நினைக்கின்றார்கள், அல்லது அப்படி நம்பி பிள்ளைகளை படிக்கிறதுக்கு விடுறது நல்லது என்று இசை ஆசிரியர்களும், பிள்ளை கொஞ்சம் குழப்படி மியூசிக் படிக்க அனுப்பி விடுங்கோ, கொஞ்சம் கலாச்சாரம் கலை இதெல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிற போது நல்ல பண்பு அடக்கம் இதெல்லாம் ஏற்படும் அப்படி என்று சொல்லுவார்கள். இவையெல்லாம் அவர்கள் அவர்கள் பார்வையில் அவர்கள் அவர்கள் நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் சரி என்று சொன்னாலும், உண்மையில் நாம் இசை கற்பதற்கு எங்களுடைய பிள்ளையை ஏன் விட வேண்டும்? இசையை மட்டுமல்ல, நடனத்தை மட்டுமல்ல, மருத்துவத்தை மட்டுமல்ல, கணிதம் விஞ்ஞானம் சமூகவியல் பொருளாதாரம் கணனியல் சட்டம் ஆங்கிலம் மொழியியல் இப்படி எந்த துறைக்கு விட்டாலும்
எதை கற்றாவது, எதை பயில்வதன் மூலமாகவாவது எங்களுடைய குழந்தையின் புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தை நோக்கியதாக அந்த கல்வி அமைகின்ற போது, அந்த கற்பித்தல் அமைகின்ற போதுதான் அந்த பிள்ளையின் எதிர்காலம் வளமாகும். இசையினால் வளமாகினால் என்ன, விஞ்ஞானத்தால் வளமாகினால் என்ன, எங்களுடைய குழந்தையின் எதிர்காலம் வளமாக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் நாங்கள் இசையை கற்பிக்கலாம், நடனத்தை கற்பிக்கலாம், விஞ்ஞானத்தை, பொறியியலை, இப்படி நாங்கள் விரும்பியவற்றை கற்பிக்கலாம், கற்பிப்பதற்கு ஆசானிடம் அனுப்பலாம். ஆனால் எங்களினுடைய இறுதி எதிர்பார்ப்பு, அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபைனல் டெஸ்டினேஷன் எதுவாக நாங்கள் நினைக்க வேண்டும் என்றால், இந்த கல்வி முறைகளினூடாக, கற்பித்தல்களினூடாக பிள்ளையின் புத்திசாலித்தனம் தீட்டப்பட வேண்டும், புத்தி கூர்மையாக்கப்பட வேண்டும். அப்படி கூர்மையாக்கப்படாமல் கற்பிக்கப்படுகின்ற இசை மட்டுமல்ல, விஞ்ஞானம், மருத்துவம் கூட பிள்ளையை ஒரு செல்லாக்காசாக வளர்த்தெடுத்து வைக்கும். சமூகத்துக்கு பயனற்று தனிய கை நிறைய சம்பளத்தை மட்டும் வாங்கி கொண்டு வந்து அந்த சம்பளத்தை கூட சரியாக செலவழிக்க தெரியாமல் வீணாக்கி செல்லுகின்ற பிள்ளையை உருவாக்கி வைக்கும். எது பயனற்ற, இந்த ஒரு நோக்கம் கருதாத எந்த ஒரு கல்வியும், அது இசையாகட்டும், மருத்துவமாகட்டும், பொறியியலாகட்டும், அவர்கள் பெரிதாக வளர்ந்து உழைக்க ஆரம்பிக்கலாம், ஆனால் வாழ மாட்டார்கள். ஆகவே அவர்கள் புத்திசாலித்தனத்துடன் வாழ்வதற்கு உரிய பயிற்சி முறையை எந்த கல்வி ஊடாக வேணும், இசைக்கல்வி ஊடாக கூட புகுத்தலாம். ஒரு சினிமா பாட்டு எங்கட பிள்ளை பாட வேண்டும் என்று ஆசைப்படுது, கர்நாடிக் மியூசிக்கைத்தான் படிக்க வேண்டும் என்று திணிக்க வேண்டியதில்லை. அப்ப சினிமா பாட்டை பாட எங்கட பிள்ளை ஆசைப்படுது என்றால், சினிமா பாடல்களை கற்பிப்பதன் ஊடாகவும் புத்திசாலித்தனத்தை வளர்க்கலாம். அப்ப சினிமா பாட்டை படிப்பிக்கைக்குள்ள அந்த பாட்டையும் போட்டு விட்டுட்டு அதோட சேர்ந்து எங்கட பிள்ளை முணுமுணுத்து டான்ஸ் ஆடுற போது, ஓ நல்லா தான் இருக்கு, பிள்ளை என்ஜாய் பண்ணுது, சந்தோஷம் அடையுது, நல்லா இருக்குது, சரி. ஆனா கற்குதா என்று பார்த்தால், கரோக்கியோட பாட விடுற போது ஓரளவு கற்க தொடங்கும் பிள்ளை. என்ன, தானாக அந்த லிரிக்ஸை எந்த இடத்துல பாட வேணும், பாடல் வரிகளை தானாக எவ்வளவு நேரம் மியூசிக்கில் நின்று கணக்கு பண்ணி அந்த இடத்துல பாடலை தொடங்க வேண்டும் என்றெல்லாம் எங்களுடைய பிள்ளை அறிந்து கொள்ளும், அதை பயின்று கொள்ளும், அதன் பின் அதை பாட வெளிக்கிடும். அப்படி இல்லாமல், அந்த கரையோக்கி கூட இல்லாமல் நாங்கள் சேர்ந்து வாயாட்ட விட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும், மற்றவர்களை ஃபாலோ பண்ணுறது அது வளரும் அந்த ஆற்றல். ஆனால் தான் மற்றவர்களை லீட் பண்ற ஆற்றல் வளராது, தான் மற்றவர்களுக்கு தலைமை தாங்குகின்ற ஆற்றல் வளராது. தானாக முடிவெடுத்து இந்த நேரத்தில் தான் பாடலை தொடங்க வேண்டும், இந்த வரியை இப்படி உச்சரிக்க வேண்டும், தாளம் முடிஞ்சு டியூன் முடிஞ்சு இந்த இடத்துல கரெக்டா அந்த தாளத்துல ஃபிட் பண்ற மாதிரி பாட்டை ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பிள்ளை தானாக விளங்கி கொண்டு செய்கின்ற போதுதான் அந்த தலைமைத்துவ பண்பு பிள்ளைக்கு வளரும். தலைமைத்துவ பண்பு நாங்கள் கொண்டு பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டும். நாங்கள் தலைமைத்துவ பண்புகளை கொண்டுதான் எங்களுடைய பிள்ளைக்கு வழி காட்ட வேண்டும். தலைமைத்துவம் என்றால் என்ன, லீடர்ஷிப், நாட் கமாண்டர்ஷிப், நாட் இன்ஸ்ட்ரக்டர்ஷிப். அப்ப தலைமைத்துவ பண்பிலே மிக முக்கியமான ரெண்டு இயல்புகள், ஒன்று கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெண்டாவது ஃபெசிலிட்டேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள். வாய்ப்புகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு முதலில் வழங்க வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனப்படுபவை ஆப்ஷன்ஸை கொண்டு இருக்க வேண்டும்.
தெரிவுகளை கொண்டிருக்க வேண்டும். நிறைய வழிகளை அவர்களுக்கு காட்டிவிட்டு அந்த வழிகளுள் அவர்களுக்கு மனம் விரும்பி அவர்கள் ஈடுபடும் வழி, நிறைய கலைகளை படிக்கலாம் என்று காட்டிவிட்டு அவர்கள் அவற்றுள் மனம் விரும்பி இசையை கற்க வருகின்றார்களா, உடன்படுகின்றார்களா, தாங்களாக இசை கற்கும் வழிகளை வாய்ப்புகளை நாங்கள் காண்பிக்கும் போது இசையை கற்க எங்களுக்கு ஆசை வருகின்றது என்று கேட்கின்றார்களா? அப்படி நாங்கள் இசையை, நடனத்தை, சித்திரத்தை, இப்படி கலைகளை எல்லாம் காட்டி கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்ஷன்ஸை உள்ளடக்கிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை காட்டி கொடுத்து அவற்றுள் அவர்கள் தெரிவு செய்பவற்றை, பிள்ளையாகவே மூன்றையும் தெரிவு செய்தால் பரவாயில்லை, மூன்றையும் பிள்ளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்களாக மூன்றையும் தெரிவு செய்து கொடுத்தால் அது திணித்தல், அது லீடர்ஷிப் கிடையாது, அது தலைமைத்துவம் கிடையாது. ஆகவே அவ்வாறாக நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து பிள்ளை உண்மையாகவே அந்த ஆப்ஷன்ஸுக்குள்ள எந்த வாய்ப்பினை தெரிவு செய்கின்றதோ அந்த வாய்ப்புக்கு ஏற்ற, உதாரணத்துக்கு நாங்கள் மூன்றை காட்டுறோம், இசையை, நடனத்தை, அல்லது மரவேலை, ஒரு மரத்திலே கைவேலை, கைவினை பொருள்களை செய்வது, தையல் செய்து அழகான ஆடைகளை தைச்சு கொடுப்பது, தானே அதவற்றை போட்டு மகிழ்வது, அணிந்து மகிழ்வது, இப்படி இவற்றுள் இந்த பிள்ளை இசையை நான் ஆசைக்காக கற்கப் போகின்றேன் என்று தானாக பிள்ளை கேட்கும்போது நாங்கள் அவர்களுக்குரிய ஃபேசிலிட்டிஸ், ஃபேசிலிட்டேட்டராக நாங்கள் மாற வேண்டும். அப்படி அவர்களாக விரும்பி கேட்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவும் செலவழித்து எங்களால் முடிந்த அளவுக்கு அதுக்குரிய ஃபேசிலிட்டிஸ், சிமியோ லேப்போ, அதில் பாடுறதுக்கு சேர்ந்து பாடுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ், ஹெட்ஃபோனோ, இது எல்லாத்தையும் எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் மூன்று வேலைக்கு போகிறோம், எங்கே நேரம் கிடைக்குது என்று சொல்லுவோம். ஆனால் நாங்கள் விரும்பின ஒரு பாடத்தை பிள்ளைக்கு விருப்பம் இல்லாமலே படிப்பதற்கு எவ்வளவோ வாங்கி குவித்து விடுவோம், அதில் பிள்ளை திரும்பி கூட அவற்றை பார்க்காது, அவ்வளவும் வீணாகி போகும். ஆகவே நாங்களாக எதையாவது வேண்டி கொடுத்து இதெல்லாத்தையும் படி உன் எதிர்காலத்துக்கு நல்லது என்று சொல்லலாம், ஆனால் எங்களுடைய ஆசையை அவர்கள் மேல் திணிக்க நினைக்கும் போது அவ்வளவும் பயனற்று போகும். அப்படி கற்றாலும் அவர்கள் அவற்றை மறந்து விடுவர், அல்லது தங்களினுடைய காலம் என்று ஒன்று வரும்போது, அல்லது டீனேஜ் வரும்போது, இனிமேல் பாடமாட்டோம், நீங்கள் என்ன டிப்ளமா வரைக்கும் எடுக்க சொன்னீங்கள், உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணி இந்தாங்கோ 8 சர்டிபிகேட்டையும் வச்சிருங்கோ, நான் இதுக்கு மேல வாய் திறந்து பாட மாட்டேன், பாட வேண்டும் என்று இருந்த ஆசையும் அந்த பிள்ளைக்கு திணித்தலினாலே வெறுப்பாக மாறிவிடும். ஆகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்ஷன்ஸோட கட்டாயம் இருக்க வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு சில ஆப்ஷன்ஸை பிள்ளை தெரிஞ்செடுத்ததுக்கு பிறகு தானாக பிள்ளை கேட்கணும், படிக்கிறியா படிக்கிறியாண்டு ஆய்க்கின கொடுக்காமல் நாங்கள் தானாக பிள்ளை இதை படிக்க போகிறேன் என்று நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குற விதத்தில் கேட்க வேண்டும். கேட்டதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸை தான் அதிகமாக வழங்க வேண்டுமே ஒழிய பிள்ளை தெரிவு செய்யாத ஆப்ஷன்ஸை, அதுக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி குவிச்சு விட்டால் பிள்ளை அதை பார்த்து பார்த்து படிக்க ஆசைப்படும் என்று நினைக்க வேண்டாம். பிள்ளைக்கு விருப்பமில்லாத சாப்பாட்டை நிறைய குவிச்சு விட்டால் பிள்ளைக்கு ஆசை வந்து சாப்பிடும் என்று நாங்கள் நம்பினால் எங்களுடைய அறிவை நாங்கள் என்ன என்பது? ஆகவே பிள்ளைக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நிறைய கொடுக்கலாம், பிள்ளைக்கு எது பிடிக்காதோ அதை காட்டி பார்க்கலாம், காண்பித்து பிள்ளைக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை கூட நாங்கள் சாப்பிடணும், எங்களுக்கு பிடிச்ச அவைக்கு காட்டினால் அவைகளுக்கு அதை பிடிக்காட்டி நாங்கள் தான் அதை சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி இல்லாமல் என்ன நிறைய கொடுத்து விட்டால் அந்த பிள்ளை கொஞ்சமாவது சாப்பிடும் தானே என்று நினைக்க முடியாது. அதுபோலத்தான் பிள்ளைக்கு விருப்பம் இல்லை, பிள்ளை தெரிவு செய்யாத ஒரு ஆப்ஷன், அதுக்கு நாங்கள் நிறைய செலவு பண்ணுவதனாலே அவ்வளவும் வீணாகி போகும். ஆகவே இப்படி நாங்கள் நல்ல லீடர்ஸாக இருந்து பிள்ளைகளை வளர்த்தால், நல்ல லீடர்ஸாக இருந்து பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பிக்கும் வழியை காட்டினால்,
நல்ல லீடர்ஸா இருந்து எந்த கல்வியூடாகவும் அவர்களை அவர்களின் புத்திசாலித்தனத்தையும் லீடர்ஷிப்பையும் அதாவது தலைமைத்துவ பாங்கையும் வளர்க்கின்ற வழிகளில் நாங்கள் எங்களினுடைய நேரத்தையும் செலவழித்து எங்களுடைய நேரத்தையும் எங்களினுடைய பணத்தையும் பொருளையும் செலவழித்தால் நிச்சயமாக அவை எங்களுடைய குழந்தைகளுக்கு பயனுள்ள எதிர்காலத்தை ஏற்படுத்தும். அப்ப கேட்கலாம், இந்த லீடர்ஸா ஆகிக்கிவிட்டால் அவைகள் என்ன அரசியல்வாதியா போயினமா, அல்லது இந்த நாட்டை ஆளப்போகிறார்களா, எத்தனை பேர் ஒரு நாட்டை ஆள முடியும்? லீடர் ஆக்கி விடுவது நாட்டை ஆள்வதற்கு மட்டுமில்லை, ஒரு குடும்பத்தை லீட் பண்றதுக்கு. நாளைக்கு தன்னுடைய மனைவி பிள்ளையை அல்லது தன்னுடைய கணவனை தன்னுடைய அப்பா அம்மா சகோதரர்கள் கூடிய ஒரு பெரிய குடும்பத்தை லீட் பண்றதுக்கு அங்கேயும் ஒரு டிடெக்டர்ஷிப்பை செய்யாமல் ஒரு லீடர்ஷிப்பை செய்யும் ஒருவரை உருவாக்குவதற்கே. அப்ப ஒரு நிறுவனத்தில் போனால் அங்க லீடர்ஷிப் இல்லாமல் ஃபாலோவர்ஸும் இருப்பார்கள். ஆனால் ஃபாலோவர்ஸ் என்றால் என்ன? மற்றவர்கள் செய்வதை பின்பற்றி செல்பவர்களுக்கு ஆஃபீஸில் என்ன வேலை கிடைக்கும், அதை எடுத்து கொண்டு வாங்கோ, இப்படி எழுதுங்கோ, இது மாதிரி செய்து தாங்கோ என்று சொல்ல சொல்ல செய்கின்ற வேலை கிடைக்கும், சம்பளம் குறைய கிடைக்கும். ஆனால் லீடர்ஷிப்பை வளர்த்து விட்டால் என்ன கிடைக்கும்? மற்றவர்களுக்கு சொல்லி செய்விக்க கூடிய உயர்ந்த பதவிகள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். இதுல எந்த வேலையும் தாழ்ந்தது இல்லை. எந்த ஒரு வேலையை செய்வதற்கு ஆள் இல்லை என்றாலும் அந்த சமூகம் இயங்க முடியாது. ஆகவே செய்யும் வேலைகளிலேயே உயர்வு தாழ்வுகள் கிடையாது. மற்றவர்கள் சொல்வதை செய்தால் என்ன, நாங்கள் சொல்ல மற்றவர்கள் செய்தால் என்ன, ரெண்டு பகுதியினரும் இந்த சமூகத்துக்கு அவசியம், சமமாக அவசியம். ஆனாலும் சமமாக அவசியம் என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு சமூகத்துக்கு தேவையோ லீடர்ஸ், அதே மாதிரி ஃபாலோவர்ஸும் அந்த அளவுக்கு சமூகத்துக்கு தேவை. ஆனால் எங்களினுடைய விருப்பம் என்ன? நாங்கள் ஃபாலோவர்ஸாக எங்களோட பிள்ளையை வளர்த்தெடுக்க விரும்பினால் புத்திசாலித்தனத்தை பிள்ளையிட்ட வளர்க்காமல் எங்களோட பிள்ளை மியூசிக்கை படிக்குதா பாடினால் போதும், தமிழை கதைக்குதா பேசினால், தமிழை படிக்குதா பேசினால் போதும், நான் விஞ்ஞானத்தை படிக்குதா அந்த பிள்ளை உழைச்சால் போதும் என்று நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆங்கிளில் கற்பிச்சு கொண்டு போனா பிள்ளை எங்கே போகிறேன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கும். விஞ்ஞானம் இந்த பக்கம் கொண்டு போகும், மெஞ்ஞானம் இந்த பக்கம் கொண்டு போகும், இசை மெஞ்ஞானத்துக்கு பக்கத்தில் இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போகும், மெஞ்ஞான பக்கமாக கொண்டு போகும். சயின்ஸ் அல்ல அதாவது விஞ்ஞானம், மற்றது மெடிசின், என்ஜினியரிங் என்றெல்லாம் மற்ற பக்கமாக கொண்டு போகும். எல்லா பக்கத்துக்குள்ளையும் அகப்பட்டு பிள்ளை எங்கே போய் சேர்வது என்று தெரியாமலே சென்று கொண்டிருக்கும். ஆகவே எல்லாத்தையும் புரிய வச்சு ஒன்றை நோக்கி செல்ல வைத்தால் புத்திசாலித்தனத்தை எதனூடாகவும் வளர்த்து கொள்ளுதல், அதுக்குள்ள லீடர்ஷிப்பையும் வளர்த்து கொள்ளுதல் என்று நாங்கள் வழிகாட்டினால் பிள்ளைக்கு கொஞ்சம் ஃபாலோயிங், நிறைய லீடர்ஷிப் இருக்கிற பிள்ளையாக நாங்கள் வளர்த்தோம் என்று சொன்னால் ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அல்லது நாங்கள் நிறைய ஃபாலோயிங், கொஞ்சம் லீடர்ஷிப்பை கொடுத்து வளர்த்தோம் என்றால் கொஞ்சம் லோவர் பொசிஷன்ஸ் பிள்ளைக்கு கிடைக்கும். இதுக்குள்ள எதுவும் குறைந்தவை அல்ல. ஆனால் நாங்கள் எதுவாக பிள்ளையை ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதுவாக அந்த வழியில் நாம் பிள்ளைகளை வழிகாட்ட வேண்டும், செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆகவே இசை கற்பதற்கு உங்கள் குழந்தைகளை அனுப்பும் போது பாடுவதை மட்டும் இறுதி முடிவாக, ஃபைனல் டெஸ்டினேஷனாக, இறுதி அடைவாக வைத்துக் கொள்ளாமல் அந்த பிள்ளையின் புத்திசாலித்தனத்தையும் லீடர்ஷிப்பை ஒரு முதலாளித்துவம் என்கின்ற கொள்கைக்கு கீழே வந்த, ஆனால் லீடர்ஷிப் என்பது மிகவும் உன்னதமானது, அப்படியான ஒன்றை வளர்க்கும் நோக்கிலும் எங்களுடைய குழந்தைகளை இசை கற்பிக்க அனுப்பலாமே தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டு சந்திப்போம்.